ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்மளுடைய தெய்வீக தரிசனம் சேனலுக்கு உங்களை எல்லாருமே வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ்க்கு நம்ம பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் என்ன இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராம் ரேகா. ஸோ அதாவது ஒரு சின்ன ஒரு ஜீவனுக்கூட துரோகம் நினைக்கக்கூடாது, இதுக்கப்புறம் வர மக்கள் கூட துரோகம் நினைக்கக்கூடாது அப்படின்னு வாழ்ந்தவர் தான் ராமச்சந்திரன், அதாவது ராமர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்னதான் விஸ்வாமித்திரர் தாட்டகை வந்து பெண் இல்லை, பேய் தான் அவங்க, அவங்கள கொன்னுடு அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஒரு பேயில் இருந்தாலும் பெண்ணாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சாபம் வந்து நம்மளை பிடிக்கக்கூடாது அப்படின்றதுனால ரொம்பவும் வருத்தப்பட்டார் ராமர். என்னதான் விஸ்வாமித்திரர் குருதேவர் நம்மளுக்கு என்னதான் ஒரு ஆணை இட்டாலும் நாம் பண்ணது ஒரு தப்பு தப்பு தான். அதனால் ராம் ரேகா அப்படின்ற இடத்துல, அதாவது ரிவர் ஆஃப் கங்கா, கங்காவோட நதிக்கரையில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த கங்கா நதிக்கரையில் ராமர் தாட்டகை கொண்டதுனால இங்கே தான் குளிச்சுட்டு அந்த ஒரு பாவத்தை போக்குகிறதுக்காக இங்கே குளித்தாரு அப்படின்னு சொல்லப்படலாம். ஸோ இந்த இடத்துல ராமர் தாட்டகை கொன்னதுனால குளிச்சது என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ஆண்டவனாக ஆனாலும் ஒரு பெண்ணை வதம் பண்ணாக்கா பாவம் நம்மளை பிடிக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் ஒரு ராட்சசியாவோ அரக்கியாவோ இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் நம்மளுக்கு பாவம் அப்படின்னு சொன்னவர் நம்ம ராமர் தாங்க. இந்த ராம் ரேகா அப்படின்ற இடத்துக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா தெற்கு பக்கம். தெற்கு பக்கம்னோடனே சவுத் சைடு வந்துடாதீங்க, அதே உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் தான் இதுவும். அதாவது தெற்குல இருக்கிற கோபுரங்கள் மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கோபுரமானது கட்டப்பட்டு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த இடத்துக்கு பேர் ராமேஸ்வர் நாத் டெம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ராம் ரேகா அப்படின்ற இடத்துக்கும் ரொம்ப ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த இடத்துல தான் ராமேஸ்வர் நாத், அதாவது ஈஸ்வரனை ராமர் வழிபட்டார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்த இடத்துலையே நம்ம சொல்லியிருந்தோம், தாட்டகை என்ன ஒரு அரக்கியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண்ணு தான், பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு தாயாக இருக்காங்க. அதாவது மாரீச்சன் சுபாகு ரெண்டு பேருக்கு தாயாக இருந்தாங்க தாட்டகை. இப்போது தாட்டகையை நாம் வதம் பண்ணதுனால மாரீச்சன் மற்றும் சுபாகு ரெண்டு பேரும் தாய் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ தாய் இல்லாமல் இருந்த பசங்களை நாம் பிரிச்சிட்டோம், ஸோ அது ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்ச ராமர் ராம் ரேகாவில் நீராடிட்டு இந்த ராமேஸ்வர் நாத் டெம்பிள், அதாவது இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு இங்கே ராமர் வழிபட்டு வந்தார். அதாவது இது எல்லாமே விஸ்வாமித்திர கூட போ யாத்திரை போகும்பொழுது தான் இந்த இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இதை தாண்டி தான் நம்மளுக்கு ஜானகி நகர், அதாவது மாத்து மகாலட்சுமியான சீதை அவதரித்த இடத்திற்கு எல்லாமே போக போகிறோம். ஸோ இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது காய்ஸ். நீங்கள் யாரும் என்னோடய வீடியோ பார்க்காம இருக்காதீங்க, ஏன்னா ராமாயணத்தில் ராமர் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படின்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றது என்னோடய வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நாம் போட்டோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் போகிற வீடியோவும் எல்லாருமே ரொட்டீனாக பார்த்துட்டே இருங்க. ஸோ என்னோடய வீடியோ பார்த்தவங்க நன்றி, இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ், தேங்க்யூ.